எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து பெட்ரோ மான்சி அப்படின்னு ஒரு புது ஸ்ட்ரைக்கர் வரப்போறாரு அப்படின்னு ரூமர்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சென்னை எஃப்சி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தான் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த நிலமையில வந்து இன்னும் நம்ம நிறைய சுவால்ஸ்கிஸ்க்கு நம்ம சென்னை எஃப்சி வந்து இன்னும் ஒரு ப்ராப்பரான ரிப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணலை. ஸோ இந்த நிலமையில வந்து பெட்ரோ மான்சி அப்படின்னு ஒரு பிளேயர் வந்து இப்போ நம்ம சென்னை எஃப்சிக்கு வரப்போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய இப்போ ரூமர்ஸ் வந்திருக்கு, ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பெட்ரோ மான்சி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். அண்ட் அவரோட பிளேயிங் பொசிஷன் வந்து சென்ட்ரல் ஃபார்வர்டு தான். அண்ட் பெட்ரோ மான்சி வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவில் விளையாடிருக்காரு. அண்ட் இந்தியாவில் மட்டும் இல்லை, நம்ம சென்னையில் விளையாடிருக்காரு. நம்ம ஐ லீக் சைடான சென்னை சிட்டி எஃப்சியில் 2018-19 சீசனில் பெட்ரோ மான்சி வந்து விளையாடிருக்காரு. அண்ட் சும்மா சொல்லக்கூடாது, சென்னை சிட்டி எஃப்சிக்கு வந்து அவர் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சென்னை சிட்டி எஃப்சியில் வந்து மொத்தம் அவர் 23 கேம் விளாண்டாரு. 23 கேமில் 26 கோல் அடிச்சிருக்காரு, அது போக 2 அசிஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நம்பர்ஸ் தான் சொல்லணும். நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சென்னை சிட்டி எஃப்சிக்கு. ஸோ அந்த ஒரு சீசன் மட்டும் அவர் இங்கே விளையாடிட்டு, அதுக்கடுத்து இப்போ வந்து அவர் கரண்ட்டாக வந்து ஜப்பானில் இருக்க J2 லீக்ல விளையாடிட்டு இருக்காரு. அதாவது வந்து J2 லீக் அப்படின்றது வந்து ஜப்பானில் இருக்க செகண்ட் டயர் லீக், அங்கே தான் இப்போ விளையாடிட்டுருக்காரு. அங்கே வந்து ஆல்பிரெக்ஸ் நிகாட்டா அப்படின்ற ஒரு கிளப்பில் தான் விளையாடிட்டு இருக்காரு. அது வந்து ஜாப்பனீஸ் J2 லீக்ல இருக்க ஒரு கிளப், அங்கே தான் இப்போ அவர் விளையாடிட்டுருக்காரு. ஸோ இவர் வந்து இப்போ நம்ம சென்னை எஃப்சிக்கு வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி இப்போ நிறையா ட்விட்டர்லலாம் நிறையா இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த நிலமையில வந்து இவர் நம்ம டீமுக்கு வருவாரா இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவர் வந்து நம்ம டீமுக்கு வரதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, இவர் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து இவர் கான்ட்ராக்டில் இருக்கார் அந்த ஜாப்பனீஸ் சைடில். இவருக்கு வந்து இப்போ 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் இருக்குது. 2021 டிசம்பர் வரைக்கும் இவருக்கு கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ இவரோட கான்ட்ராக்டை நலிஃபை பண்ணிவிட்டு இவர் நம்ம டீமுக்கு வருவாரா அப்படின்றதுலாம் கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம லோனில் வந்து இவரை சைன் பண்ணலாம். பட் லோன்லையுமே இவரை சைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இருக்க நிலமையில வந்து பெட்ரோ மான்சி வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வரதுக்கான சான்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் பெட்ரோ மான்சி வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து நம்ம சென்னை சிட்டி எஃப்சிக்கு வந்து ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம சென்னை எஃப்சிக்கு அவர் வந்தார்னா கண்டிப்பாக நம்ம டீமுக்கு வந்து இவர் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ இருக்க நிலமையில வந்து பெட்ரோ மான்சி வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வரதுக்கான சான்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் நம்மளால் கன்க்ரீட்டாக சொல்ல முடியல அவர் வரமாட்டார் அப்படின்னு. ஸோ நம்ம என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.